ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் தலப்பா மாமாஸ் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீக்ல சிம்பிளான ஒரு டிஷ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிஷ்ன்னு சொல்லிட முடியாது, இது வந்து ஒரு ஸ்நாக்குக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷா இருக்கும். ஸோ நம்ம சிக்கனு அப்புறம் வெஜிடபிள்ஸ்க்கு நம்ம வீட்டில் சாப்பிட்றதுனால நொறுக்கு தீனி எல்லாத்தையுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சாலட் சொல்லலாம், சாலடு, சிப்ஸ், பிரெட்டு, அதுக்கப்புறம் சிக்கனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பொருள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ஈஸியாக பண்ண போகிறோம்னு பார்த்தீங்களா, இந்த டிஷ் வந்துட்டு ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத. இதுக்கு முன்னாடி வீடியோலேயே வந்து நம்ம பாஸ்தா பண்ணக்குள்ள வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். எஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் பேர் வந்துட்டு மயோனிஸ். மயோனிஸில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது நம்ம பண்ணுற மயோனிஸ் வந்து எக் மயோனிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எக் கார்லிக் மயோனிஸ் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம், அவங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். மயோனைஸ் எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையான முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து ரெண்டு எக் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, ரெண்டு எக் வந்து உடச்சு வச்சிருக்கிறேன். அடுத்தது 300 ml வந்துட்டு ஆயில் எடுத்து வச்சிருக்கிறேன். முட்டைக்கு அதிகமான தேவையான ஐட்டம் வந்து இந்த ஆயில் தான். அண்ட் தென் கார்லிக் வந்துட்டு ஒரு 5 பல் வந்து பாருங்க தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன். அடுத்தது உப்பு, சும்மா ஒரு சிட்டிகை உப்பு. பெப்பர், சும்மா ஒரு சிட்டிகை பெப்பர். கொஞ்சமாக சுகர் வந்துட்டு ஒரு சிட்டிகை சுகர். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக வீட்டில் பண்ணுற மைனஸ் வந்து எப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கார்லிக் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த உப்பு, சக்கரை, மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றக்கூடாதா? இப்போ ஆயில் வேணாம், ஒரு சுற்று சுற்றுறதுக்கு அப்புறம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன், ஒரே இடம் ஆயில் ஊற்றக்கூடாதா? ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றிக்கணும், அப்போ தான் அந்த நல்லா அந்த கிடைக்கும். ஓகே, பாருங்க முன்ன பார்த்ததுக்கும் இப்போக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு. இப்போ பாருங்க எவ்வளோ நல்லா திக்காக இருக்கு. இப்போ செகண்ட் டைம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கிராஜுவலாக ஆயில் ஆட் பண்ணிக்கணும், ஒரே டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து திக்காக இருக்கணும், சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க, நல்ல சூப்பரான ஸ்மெல் இருக்கு. அவ்வளோதாங்க, மயோனைஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் வரணும் அப்படின்னா ஆயிலை வந்து உடனே ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்னஸாக வந்துருச்சு அப்படின்னா சூப்பரான மயோனைஸ் ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி திக்கான மயோனைஸ் உங்களுக்கு வேணும்னா சிம்பிளான இது நம்ம வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான வீடியோ உங்களுக்கு அடுத்தது காத்துட்டு இருக்கு. அதுக்கெலாம் முன்னாடி அண்டர் தன் பாய் ஃப்ரெண்ட் சிம்பு அண்ட் மைக்கேல், பை பை.